ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாக்கின் தமிழ். நம்ம போன வீடியோவில் ஆட்ஃப்ளை வெப்சைட்டில் லிங்க்கை ஷேர் பண்ணது மூலமாகவும் ரெஃபரல் லிங்க்கை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணால் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆட்ஃப்ளையோட ஆடை வச்சு நம்ம பிளாகரை எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸ்க்கு அல்டர்னேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இது பண்ணுவோம் பார்ப்போம். இது டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சைடில் ஃபுல் பேஜ் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தோன்னே யூஸ் அவர் வெப்சைட் மானிட்டைசேஷன் வெர்ஜின் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நான் இதை நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. நம்ம பிளாகை தான் ரன் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் டாட் காமில் வந்து பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு இதையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இப்போ அந்த ஜென்ரேட் பண்ண ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணுங்க. ஓகே, ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பிளாகர் பேஜில் இருக்கோம். இப்போ நான் இந்த பிளாக் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். இந்த ஸ்கிரிப்ட் நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ண ஆட் எதுவுமே வரல, பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ அந்த காப்பி பண்ண ஸ்கிரிப்டை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாருங்கள். தீமில் போங்க. தீமில் எடிட் HTML. கண்ட்ரோல் F கொடுங்க. உள்ளே போய் அது சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சர்ச் பாக்ஸில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹெட்டுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஸ்கிரிப்ட் நம்ம காப்பி பண்ண ஸ்கிரிப்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஜீன் கொடுங்க. ஓகே, சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பிளாக் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு போஸ்ட் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆட்ஃப்ளையோட ஆட் வந்து உங்கள் வெப்சைட்டுக்குள்ள போனோடனே அதுவாகவே இது ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி அதோட ஆட் ஷோ பண்ண ஆரம்பிச்சுட்டு திரும்பவும் செக் பண்ணி பார்க்கேன். திரும்ப வியூ பிளாக் போகிறேன். ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே ஆட்ஃப்ளையோட என்ன ஆடு வந்து ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி தான் உங்கள் பிளாகரில் ஆட்ஃப்ளையோட ஆடை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த அதோட ரிப்போர்ட் நீங்கள் எதில் பார்க்கலான்னா ஹோமில் போங்க. இல்லை, இதில் பார்த்தாலே தெரியும் இந்த நம்ம இந்த வெப்சைட்டோட இருந்தாக்கா சாஃப்ட்வேர் வேர்ல்டு ட்ரிக்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன். அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணுற ஆட்லேருந்து வர்ற காசை நீங்கள் இந்த இதில் தான் பார்க்க முடியும். ஹோம்லேயே பார்த்துடலாம் அதுக்கு எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு, அது எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஆட்ஃப்ளையோட ஆடை வச்சு உங்கள் பிளாகரை எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.